ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்துஸ் ரெசிபீஸ். ஸோ முதல் முறையாக உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் வரைக்கும் நான் வந்து வெறும் என்னோடய ரெசிபீஸ் மட்டும்தான் பார்த்துட்டுருப்பேன். ஸோ இன்றைக்கி ஐ ஜஸ்ட் தாட், ஓகே, நம்மளும் ஒரு ஹாய் சொல்லலாம், எல்லா ரெசிபீஸ்லேயும் நம்மளும் வந்து கொஞ்சம் மூஞ்சியை காமிக்கலாம், கொஞ்சம் அப்போ தானே பழக்கம் ஆயிக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. ஸோ இப்போ நான் வந்து லைவாக இப்போ வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணி காமிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு தேங்காய் பர்ஃபி, கோக்கனட் பர்ஃபி எப்படி பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். ஸோ ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அந்த நெய் கொஞ்சம் உருகட்டும். உருகின உடனே நான் வந்து 1 கப் கோக்கனட் எடுத்து வச்சுட்டுருக்கேன் துருவினது. அதுக்கு வந்து நான் 1/2 கப் மில்க் மெய்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த 1/2 கப்பை அந்த நெய்லேயே நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா நம்ம வந்து கலரிண்டே இருக்கணும். அதை இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்ப சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. நம்ம சுகர் ஆட் பண்ண வேண்டாம். மில்க் மெய்ட்லேயே நிறையா ஸ்வீட் இருக்குது, நமக்கு தெரியும் அது. ஸோ அதனால் இது ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அது ரொம்ப கம்மியான குவான்டிட்டினா கூட நம்ம வந்து இது பண்ணிடலாம். சட்டுன்னு ஏதாவது நைவேத்தியத்துக்கோ இல்லை யாரோ கெஸ்ட் வரா அப்படின்னாக்கா உடனே பண்ணிடலாம். இது கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த தேங்காயையும் நான் ஆட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நல்லா கலரிண்டே இருக்கணும், அதுதான் அதில் மீன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு கலர்றேன் இதை. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. ஏன்னா நமக்கு எந்த பாகு வைக்கணும், அந்த எத்தனை ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வேணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் குக் பண்ணுறது இல்லைன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் குக் பண்ணுறதுக்குனாக்கா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது இப்போ பாருங்கள், அது ஃபுல்லாக அப்சார்ப் ஆகி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கன்னா கொஞ்சமாக வந்து காடமம், அதாவது ஏலக்காய் பொடியை வந்து ஆட் பண்ணுறேன்னா. ஸோ இதில் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இன்ஃபேக்ட் அதோட டேஸ்ட் இதுவே நல்லா இருக்கும். எந்த ஒரு எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. மீன் டைம் நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நான் நெய்யை க்ரீஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். நெய் ஊற்றி இதில் கொஞ்சமாக தான் பண்ணுறேங்கிறனால 1/2 பிளேட் மட்டும் நான் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா அப்சார்ப் ஆகிடுது இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் முடிஞ்செடுத்து ஸோ அதை வந்து நான் வந்து தட்டில் வந்து நல்லா வந்து ஈவன் அவுட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அது ஃபுல் மில்க் மெய்டும் அந்த கோகோனட்டோடு சேர்ந்து அந்த வாசனை வந்து நல்லா வெளில வர ஆரம்பிச்சிடணும். ஸோ அதுதான் நமக்கு நல்ல பதம்ங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைட் வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிட்டு நான் நிறையா மிக்ஸ்டு நட்ஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஆல்மண்ட்ஸ், பிஸ்தாஸ், கேஷ்யூ நட்ஸ், அதை வந்து மேலே இப்படி தூவி விட்டுருக்கோங்க. விட்டு அதையும் நம்ம வந்து கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இன்னும் அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுற தேங்காய் பர்ஃபி ஒயிட்டாக வெள்ளை வெள்ளையர்னு பூ மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம சுகர் வச்சு பண்ணுறது. இது வந்து மில்க் மெய்டில் பண்ணுறதுனால இதோட கலரும் இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்க, இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இதில் அவ்வளோதான், நம்ம 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பீசஸ் போட்டீங்கனாக்கன்னா ரொம்ப நல்லா வந்துடும். ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸுக்கு அப்புறம் நான் பீசஸ் போட்டிருக்கேன். பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொள்ளுங்க. ஸோ சி யூ சூன் வித் அனதர் ரெசிபி. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பை.